அக்கா, புது பில்டிங் கட்டிதானே நம்ம பேரில் கம்பெனி ஆரம்பித்து கொடுப்பாரு. இப்போனா யார் கம்பெனியை வாங்கி இவ பேரில் மாற்றிருக்காரு? ம், நாம் யாரும் எதிர்த்து பேசாததால் புது கம்பெனி வாங்கி தந்தாரு. இவ பேசுகிற பேச்சுக்கு இது போதும்னு நினச்சிருப்பார் போல். அது என்னவா இருந்தால் நமக்கு என்ன? வாட் டிஃப்ரெண்ட் டஸ் இட் மேக்ஸ்? ட்ரூ. எனக்கா பில்டிங் ட்ரூலி பியூட்டிஃபுல். ஆமாமா, போட்டோல பார்த்த மாதிரியே இருக்கு. சக்தி காம்சாப்ல போட்டோல பார்த்த மாதிரி தானே இருக்கு. அத தான் நானும் சொன்னேன். மாமாவோட பிளான்ல அதுல போய் சேஞ்சஸ் இருக்குமா? ஆமாமா, நம்ம மாமா பிளான் எனிக்காவது மாறுமா? நோ சேஞ்ச். யாருக்கு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தாலும் ட்ரெடிஷனலா ஒரே மாதிரி தான் செய்வாரு இல்லக்கா? ஆமா, எனக்கு கூட கம்பெனி ஆரம்பிக்கும் போது தடபுல ஆரம்பிச்சாப்ல. இப்ப சிம்பிளா தான் செய்யறாரு. ஏன்னு தெரியல. பழைய பில்டிங்க நாம அக்வயர் பண்றதுனால நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிட்டா போச்சு, எவ்வளவோ பண்ணிருக்கோம். ஆமாமா, நாங்க கூட நிறைய மாறி இருக்கோம். ஐ மீன் மாத்தி இருக்கோம். ரைட் ரைட், இப்ப புடிச்சது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். என்னது இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, என்னம்மா நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவங்க யாரு நினைச்சீங்க? இந்த கம்பெனியோட ஓனர்ஸ்மா? சாரி சார், எனக்கு தெரியாது. என்னம்மா நீங்க? சரி வாங்க, அண்ணா மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க போலாம். போலாம். வாங்கம்மா. வாங்க. வாங்க வாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அட அட அட, பாருங்க பாருங்க, போலாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கமா வாங்க. இப்படி வாங்க. வாங்க அக்கா. என்னக்கா இவ இவ்வளவு சந்தோஷமா போறா? நாம இந்த மாதிரி இருந்துதானே இப்ப அடைஞ்சு கிடக்குறோம். அதுவும் சரிதான். ஆமா, நீ என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறவ? நமக்கு நடந்ததெல்லாம் மறந்துருச்சா? 4 வருஷம் முன்னாடி நடந்துச்சுல, வர வர இந்த மறதி வர ஜாஸ்தி ஆயிடுச்சுக்கா. உன் வியாதி அது. வா, இன்னும் என்னென்ன வரப்போதோ. I am Janani Shaktivel. His brother Shaktivel's wife. Great, great. In the company, what is MD? Sir, you are Vasanth Kumar. You are going to learn a lot about the company. You are going to learn a lot about the company. Oh. You are going to learn a lot about the top-level company. What is it, sir? It's really nice meeting you, sir. Have you met before? என்ன சார், என்ன சொன்னீங்க? இல்ல, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கேன்னு ஞாபகம் வரல. அதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சார், அந்த புள்ள இப்பதான் மதுரை மண்ணையை மிதிச்சிருக்கு. அது மெட்ராஸ்கார புள்ள, அதை எப்படி நீங்க பார்த்திருக்க முடியும் சார்? நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல இன்டர் காலேஜ் ஃபின்டெக் காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தீங்கல்ல 2 years back. Yes. அப்போ சென்னையில் இருக்கிற எங்க காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணி டிபேட் பேசினேன் சார். ஓகே ஓகே. யா யா, I get it now. நீங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பத்தி பேசுனீங்கல்ல, am I correct? Yes sir. Amazing ma'am. அன்னைக்கு உங்கள பிரசன்டேஷன் வாஸ் பிரில்லியன்ட். நீ தானுமா அந்த டிபேட்ல வின் பண்ண? Yes sir. And the way you presented the topics, எல்லாருக்கும் ஈஸியா புரியற மாதிரி இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி சொன்ன விஷயம் எக்ஸலென்ட். Thank you sir. Thank you so much. அன்னைக்கு நீங்க பிரசன்ட் பண்ணது பார்த்தப்போ யுஎஸ் லயோ யுகே லயோ போய் செட்டில் ஆயிருப்பீங்க நினைச்சேன். ஆனா மதுரை தல்லாகுளத்தில் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப கிளடி சார் நீங்க. எங்கே போக வேண்ட பொண்ணுங்களை எல்லாம் இங்கே பிடிச்சு போட்டிருக்கீங்க பாருங்க. பயங்கர கிளவர் சார் நீங்க. சார்,
படிப்பு மட்டும் பத்தாது, அனுபவம் ரொம்ப முக்கியம் சார். இப்போ நீங்களே இருக்கீங்க, நிறைய படித்தவர் தான். படிப்பு முடிச்சோடனே நேரம் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டீங்களா? இல்லை இல்லை, நிறைய கம்பெனிகளில் வேலை பார்த்து நிறைய மனிதர்களை சந்திச்சு நிறைய அனுபவங்களை வாங்கி 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 தானே இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. படிப்பறிவுங்கிறது வேற, பட்டறிவுங்கிறது வேற. இது பக்கத்தில் எப்பவுமே அது நிற்கவே நிற்காது. நீங்கள் சொன்னது கரெக்ட் ஆன்சர். ஆனால் நம்ம 30 வருஷம் அனுபவத்தை இப்போ வர பசங்க 3 வருஷத்திலே ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. காலேஜிலேருந்து வெளியில் வரும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக வராங்க சார். வாட்மா, ஆம் ஐ ரைட்? எஸ் சார். அன்னைக்கு யூ ஹேட் கமிட் வித் யுவர் ஃபாதர்ல? என்ன மீட் பண்ணி பேசினார்? வெரி என்தூசியாஸ்டிக் மேன். இன்னைக்கு வந்திருக்காராமா? இல்லை சார், அவர் வரல, சில காரணங்களால வரல. சென்னையில் தான் இருக்கார், வருவார், வரும்போது அறிமுகப்படுத்துகிறேன். ஓகே. உங்கள் ஃபேமிலியில் வந்திருக்காங்களா? வந்துட்டாங்களா சார், எல்லாம் வந்திருக்காங்களா? ஏய் வாங்கப்பா, ஏன் அங்கே நிற்கிறியா? தம்பி தெரியுமா உங்களுக்கு? ஆ தெரியும் தெரியும், வாங்கப்பா. ஹலோ சார், இவன் தான் கடைசி தம்பி சக்தி. ஆ தெரியுமே, மிஸ்டர் சக்தி, யூ ஆர் லக்கி சான். உங்கள் ஒய்ஃப் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. முடிச்சேன் சார். அவசரப்பட்டு நிறைய சம்பளம் கொடுத்து என்ன அட்வைஸராக போட்டீங்க, நான் தேவைப்படுவேன்னு டவுட்டாக இருக்கு. டைம் ஆகுது சார், வாங்க போகலாம். ஓகே சார. உங்கள் டவுட் அண்ட் லோட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார், எல்லாம் வந்திருக்காங்க. இந்த இருக்காங்களே, வாங்கம்மா. வாங்க. ஈஸ்வரி, ஏன் அங்கே நிற்கிறீங்க? வாங்க. ஹலோ ஈஸ்வரி மேடம், நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன். நம்ம ஆர்எஸ் குரூப்ஸ்க்கு பயங்கர டஃப் கொடுக்குறீங்க நீங்கள். உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் பட்ஜெட் பார்த்தேன், அந்த பட்ஜெட்டில் சார் நிறைய வேலை கிடைக்கு சார், நல்ல நேரம் போயிட்டுருக்கு. இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் நிதி ஆலோசகர், தெரியுமில்ல? ஆ தெரியும். வாங்க சார். ஓப்பனிங் தானே? ஆமாம் சார், ஓப்பனிங் தான். அதுக்கு முன்னாடி பிரஸ் வந்திருக்காங்க, அவங்கள பேசி அனுப்பிச்சுட்டு அப்படியே ஓப்பனிங் போகலாம். ஓகே, வாங்க போகலாம். டைம் அது, வாங்கம்மா, எல்லாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்ததுக்கு முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். நான் அவ்வளோ ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துடல, நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். உண்மை, உழைப்பு, நேர்மை, இந்த மூணையும் மூலதனமாக வச்சு தான் நான் வாழ்க்கையில் உயர்ந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா சார்? தம்பி இருங்க, அண்ணன் ஒரு வரலாறு, அவர் வாழ்க்கை கதையை சொல்ல ஆரம்பித்தா சோறு தண்ணி இல்லாமல் தூங்காமல் 4 நாள் சொல்லணும். அவர் பட்ட கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு இங்க நிக்கிறார்னா சும்மாவா? அவர் பேசுறத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே. இதுவரைக்கும் கம்பெனிகளை புதுசா கட்டி நிர்வாகம் பண்றதுதான் எங்களோட வழக்கம். இந்த கம்பெனியை மட்டும் வேற ஒரு நிர்வாகத்திட்ட இருந்து வாங்கியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி குரூப்ஸுக்கு இது ஒரு புது விஷயம். ஏன் சார் இப்படி ஒரு முடிவு? நல்ல கேள்விமா. இது வந்து மருத்துவ சாதனங்களும் மற்ற ஃபேக்டரிகளுக்கு தேவைப்படுற பொருட்களும் தயாரிக்கிற கம்பெனிமா. இந்த கம்பெனி ஏற்கனவே நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு. இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் பெரிய திறமசாலிகளாகவும் அனுபவசாலிகளாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண போகிற எங்கள் வீட்டு மருமக ஜனனி இந்த தொழிலுக்கு புதுசு. அதனால் திறமசாலிகளும் அனுபவசாலிகளும் இவங்களுக்கெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னா இவங்க கம்பெனியை நல்லபடியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனியை மேலும் மேலும் வளர்த்து பெருசாக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். அதனால தான் ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்கோம். பரவாயில்ல சார், படிக்கலனா கூட தொழில் விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கிளியராக பெர்ஃபெக்டாக இருக்குது சார். ரொம்ப நன்றி தம்பி. தம்பி, இதை நான் யார் மனசையும் புண்படுத்தணும்னோ யாரையும் காயப்படுத்தணுங்கிற நோக்கத்திலே சொல்லலை. படித்தா மட்டும் போதும், படிப்பில் முத மார்க் வாங்கிட்டா இந்த உலகத்தையே ஆளலாம்னு நிறைய பேர் கனவு வேண்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மை இல்லை. தம்பி, படித்தவங்க எல்லாருமா வாழ்க்கையில் சாதிச்சிடறாங்க? படிக்காத எத்தனையோ பேர் பெரிய பெரிய சாதனைகளாக பண்ணியிருக்காங்களே. ஏன், நம்ம ஜிடி நாயுடு ஐயாவை எடுத்துக்கோங்க, அவர் சாதிக்காத சாதனையா? அவர் மட்டும் இல்லை, அவர் மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ பேர் படிக்காதவங்க பெரிய பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காங்களே. இப்போ படித்தவங்களில் பல பேர் வாழ்க்கையில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற பயத்திலையும் குழப்பத்திலையுமே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லை, என்னை மாதிரி படிக்காத ஆளுகளை பார்த்து நீங்கள் தான் படிக்கலையே என்னத்தை சாதிக்க போகிறேன்னு இலக்காரமாக பேசுகிறாங்க. முதல்ல அந்த இலக்காரமாக பேசுகிறத நிப்பாட்டணும்.
ஒரு விஷயத்தை தெளிவாக எழுதிக்கோங்க. என்னை மாதிரி படிக்காத ஆட்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக முடிவெடுத்து அடிப்போம், அது உறுதி. சரி, இந்த கம்பெனியை பற்றின விவரங்களை சொல்கிறேன். இது எங்கள் ஆதி குரூப்ஸோட 18வது கம்பெனி. இந்த கம்பெனியை எங்கள் வீட்டு மருமகள் ஜனனி சக்திவேல் நிர்வாகம் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ சார். இனி நாங்கள் கம்பெனியை பற்றி சில கேள்விகளை அதோட டைரக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மேடம், நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், இப்போ தான் காலேஜ் படிப்பை முடித்து திருமணமாகி வந்திருக்கீங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு நிர்வாக பொறுப்பை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அதுக்கான திட்டங்கள் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தம்பி, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இந்த கம்பெனியோட அறிமுக விழா மட்டும்தான். இந்த கம்பெனியை அதிகாரபூர்வமாக நாங்கள் கையில் எடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் உங்களையெல்லாம் வர சொல்லியிருக்கோம். மற்றபடி இந்த கம்பெனியை பற்றின விவரங்கள், இந்த விழாவை பற்றின விவரங்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து சேரும். சரியா, இப்போ நம்ம அறிமுக விழாவுக்கு போகலாம். ஏன் சார், மேடம் ரெண்டு வார்த்தை பேசினா நல்லாயிருக்கும்ல? இல்லை தம்பி, அவங்கள பேச விடாமல் தடுக்கிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம். அவங்க யதார்த்தமாக ஏதாவது சொல்ல போக, அது வந்து இந்த யூடியூப் அது இதுன்னு சொல்லி ஃபோனில் ஏதாவது இருக்கேன், அதுகளெல்லாம் தப்பாக போய் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தவிர்த்துக்கிறலாமேங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், இந்த கம்பெனியை பற்றின விஷயங்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு தெல்ல தெளிவாக வந்து சேர்ந்துடும். சரித்தானே? அருமையான மதிய உணவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும். உங்களோட ஆதரவு எப்போயும் எங்களுக்கு வேணும். நீங்கள்லாம் வந்ததுக்கு நன்றி. என்ன இருக்கதான செய்யும். சரி, பூஜை போடலாமா? முதல்ல குத்துவிளக்கு ஏத்துக்குமா? அண்ணே, நீங்க ஆரம்பிங்கண்ண. ஏய், இருக்கட்டும்டா, முதல்ல குத்துவிளக்கு ஏத்தணும்ல. ஈஸ்வரே, குத்துவிளக்கு ஏத்துங்க எல்லாரும். அண்ணே, நீங்க பூசை போட்டு ஆரம்பிங்கண்ண. ஆரம்பிப்போம்டா. யார் யாரு என்னென்ன வேலையை செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. பழகமா அம்மா தான் ஏற்றுவாங்க, அம்மா இன்னைக்கு வரல இல்ல. வாய் மூடு. ஏத்துக்குமா, குத்துவிளக்கு ஏத்துங்க. முதல்ல காமாட்சி விளக்கு ஏத்துங்க, சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா குத்துவிளக்கு ஏத்துங்க எல்லாரும். வாங்க வாங்க.
என்னப்பா நேரம் நல்லா இருக்குல்ல, எம்டி சீட்ல உட்கார சொல்லாமா? ஜனனி ரொம்ப பொறுப்பான வேலைமா அது, புத்திசாலி தனத்தோட விவேகமும் வேணும், அதுக்கேற்ற ஆளை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்க செலெக்ஷன் என்னைக்குனே தப்பா இருக்கு. சரி சரி ஏமா, அந்த தொழில் நமக்கு ரொம்ப புதுசுமா, இதை பற்றி புரிஞ்சு இதிலேயே ஊர்னவங்களால தான் அந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியும். ஆமாம், நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேம்மா. சரி, எதுக்கு பேசி நேரத்தை வீணாக்கணும், நேரம் போகுது, எம்டியை உட்கார சொல்லாமல. சரி, எதுக்கு பேசி நேரத்தை வீணாக்கணும், நேரம் போகுது, எம்டியை உட்கார சொல்லாமல். ஆனா என்ன அமைதியாக நிற்கிற, உட்கார சொல்லாமா? சரி சரி, சாருங்க, எங்கே சாரை காணோம், வாங்க பத்மநாபன் சார். சார் வாங்க சார். வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். நடுநாயகமாக உட்கார வேண்டியவர் அங்கே வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, வந்து உட்காருங்க சார் பொசிஷனில். உட்காருங்க உட்காருங்க. ஜனனி, இவர் இந்த தொழிலில் கரகண்ட ஆளுமா, இவர் சொல்லித்தான் இந்த தொழிலை நம்ம பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். இவர் மூலமாக தான் இந்த கம்பெனி அந்த பார்ட்டிட்டு இருந்து வாங்கணும். என்ன சார், கைராசியான ஆள் வர. எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியில் இருக்க போகிற முக்கியமான ஆள் இவர் தான், இந்த கம்பெனியை பார்த்துக்கிற போகிறது இவர் தான் இனிமேல். சார், மேடம் பேரில் தானே கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்க? சார், கம்பெனி மேடம் பேரில் தான் இருக்கு. சரி, ஆனால் நிர்வாகம் பண்ண போகிறது நீங்கள் தானே? ஓ, நீங்கள் தானே எம்டி? ஓகே ஓகே. மதுரை மீனாட்சியும் எங்கள் அய்யனார பணவங்க கூட இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறவா எல்லாத்தையும். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். உங்கள் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு பெருமையான விஷயம் சார். நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த பதவிக்கு நான் ரொம்ப சின்சியராக இருப்பேன் சார். இருக்கட்டும் இருக்கட்டும், ரொம்ப நன்றி. தான் எல்லாம் தெரியுமே, உட்காருங்க. தம்பிகளோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயும் இருக்கு சார். வாங்கப்பா, எல்லாரும் சார் வாழ்த்துக்களை சொல்லுங்கள்.